அம்மா, ஆசீர்வாதம் வாங்கிக்க. இவதான் என் பொண்ணு லட்சுமி. உக்கார்மா. உக்காரு. உக்கார்மா. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. ராமநாதபுரம் சாம்பசிவத்தோட பொண்ணு லட்சுமியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் நான் நேர்லயே பாக்குறேன். உங்களுக்கு சம்மதம்னா நாளைக்கே உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு நாளன்னைக்கே அவங்கள டெல்லிக்கு அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே குடும்பம் நடத்தட்டும். அன்னச்சிருந்த லட்சுமி எங்களோட ஒரே ஒரு பொண்ணு. அவ என்னைக்கு எங்க கண் முன்னால இருக்கணுங்கிறதான் எங்களோட ஆசை. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வேற வீட்டுக்கு அனுப்புறதுல எங்க யாருக்கும் இஷ்டம் இல்லை. எங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளதான் வேணும். இந்த விஷயம் முதலியே தெரிஞ்சிருந்தா நாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கோம். நாங்க வரோம். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நானோ இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களை மாதிரி வெளிப்படையா பேசுறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க வரோம். சரிங்க வரமா பாப்பா வரங்க. அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி என் தங்கச்சிக்கு ஹீரோ அஜித் மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன சுசீலா, என் நாத்தனாருக்கு என்னங்க குறைச்சல்? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. நீ என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது? ஒரு நல்ல பையன் வீட்டோட மாப்பிள்ளைய வந்தா போதும். நாகதேவி, 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 இந்த பால் குடி. எங்க அண்ணன் கூடிய சீக்கிரத்தில் எனக்கு கல்யாணம் செய்யணும்னு இருக்காரு. எனக்கு நல்ல கனவை கெடுப்பாரா? நீ சொன்னா அது சரியா தான் இருக்கும். உண்மையிலே எனக்கு நல்ல கனவு கிடைப்பாரா? சரி, இந்த பாலை குடிச்சிட்டு நீ போயிடு. முருகா வாங்க மாமா. ஓ வாங்க மாமா, வாங்க உட்காருங்க. இல்ல மாமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. எங்களெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஞாபகம் இல்லாம இருக்குமா? கிருஷ்ணனை கோயில எதேச்சியா சந்திச்சேன். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். அவ்வளவு முக்கியமான விஷயம் என்னமாமா? ராமநாதபுரம் சாம்பசிவத்தை தெரியுமா? தெரியும். அவரோட பொண்ணு லட்சுமி? அவ லட்சுமி இல்ல, மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியை தான் உன் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. என்னமாமா தமாஷ் பண்றீங்களா? நான் ஏன்பா தமாஷ் பண்ண போறேன்? உன் தம்பியை வேணாலும் கேட்டு பாரு. அம்மா விமலா. என்ன அப்படி சொல்றீங்க? கிருஷ்ணனுக்கு என்ன குறைச்சல்? நல்லா படிச்சவன், புத்திசாலியும் கூட. அப்ப நாம கேக்குற அளவுக்கு வரதட்சணை நகை எல்லாம் தருவாங்களா? வரதட்சணையா? கிருஷ்ணா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டட்டும். அவங்க வீட்டு அதிகாரம் ஐஸ்வர்யம் எல்லாம் நம்ம கிருஷ்ண கையில தான். என்ன சொல்ற? நம்ம கிருஷ்ணன வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்க நினைக்கிறாங்க. ஆஹா, நல்ல கதையா இருக்குதா? அவ வர மாட்டாளா? இவன் தான் போகணுமா? இங்க பாருங்கம்மா, இங்கேயும் வருவான் அங்கேயும் இருப்பான். அதனால நாங்க இதுக்கு ஒத்துக்கணுமா? பாருமலா, நம்ம கிருஷ்ணனுக்கு எல்லா வகையிலயும் ஏத்த சம்பந்தம் இது. ஆமாங்க, இந்த சம்பந்தத்தையும் ஒத்துக்கங்க. ஆமா ஆமா, என் தம்பி ஏமாத்தி அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இந்த வீட்டு ஆஸ்தி பாஸ்தியெல்லாம் நீ ஒருத்தி அனுபவிக்கணும்னு பாக்குற. இல்ல சீ, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. எனக்குன்னு யார் இருக்காங்க? மக, தம்பி எல்லாமே இவன் தானே. நாம என்ன பேசி என்ன பிரயோஜனங்க? கல்யாணம் பண்ணிக்க போறவர் அவரு. அவரு ஒரு வார்த்தை கேளுங்க. அதுவும் சரிதான். கிருஷ்ணா நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? உங்களுக்கு ஓகே? என்ன எனக்கு ஓகே தான். சரி, அண்ணனும் தம்பி ஒத்துட்டதுக்கு அப்புறம் நாம என்னவா செய்யறது? ஆமாடி, புருஷனை இழந்தவன் நானு, புருஷனை வளர்த்தி விட்டு நீ. நாம ரெண்டு பேரும் சொல்றது யார் கேட்க போறா? தாண்டி போலாம். நாளைக்கே ராமநாதபுரத்துக்கு நிச்சயம் பண்ண வரணும்னு சொல்லிடுங்க. Thank you.
லட்சுமி, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. கனவுலயே கண் கண்ட தெய்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என் தெய்வத்தை நான் வணங்குறதில்ல தப்புன்னு இல்ல. லட்சுமி பயப்படாதீங்க, அது நாகதேவி. சின்ன வயசுல இருந்து என் வீட்டுலதான் இருக்கா, என் மேல உயிரையே வச்சிருக்கா, யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டா. அது மட்டும் இல்ல, என்னோட சிநேகிதி. என்னது, அந்த பாம்பும் சிநேகிதியா? நம்ம கல்யாணத்துக்கு வந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து பயந்துடுவாங்கல்ல, அதனாலதான் இங்க உங்களை பாத்துட்டு போலான்னு வந்திருக்கா. ஐயோ, அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, நான் போயிடுறேன். நீங்க போக வேண்டாம், அதுவே போயிடும். நாகதேவி, அவரை பார்த்தியா? நல்லா இருக்காரா? பாரு, உன்னை பார்த்து அவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு. இனிமே என்னைக்கும் நீ அவர் கண்ணில் படவே கூடாது. நீ உன் இடத்துக்கே போயிடு. மறுபடியும் வராதில்ல? நிச்சயமா வராது. லைட் ஆஃப் பண்ணுடா. ஆஃப் பண்ணாத, விடியிற வரைக்கும் எரிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு வெக்கமா இருக்கு லக்ஷ்மி. லைட் ஆஃப் பண்றீங்க? என்ன லக்ஷ்மி, லைட் ஆஃப் பண்றீங்க? யார் ஆஃப் பண்ணாங்க? யாரும் இல்ல, கரண்ட் கட் ஆயிடுச்சு. அம்மா, என்னடா கோதண்டோ? இந்த வீட்ல நல்ல நல்ல பொம்மையா இருக்கு, நான் எடுத்துக்கவாமா? எடுத்துக்கடா, உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் ஒண்ணு விடாம எடுத்துக்க. நல்லம்மா. ராத்திரி என்ன நடந்தது? கொஞ்சம் அவன் என்ன நீ சொல்லுவா? அவன் புருஷா அவனை பேச விட்டதாரு. நிலா நிலா என்னடி, என்ன பார்த்து சிரிக்கிறியா? சிரிக்காம என்னம்மா பண்ணுவ? என்ன இருந்தாலும் பணக்காரி இல்லையா? சிரிக்கட்டும் விடு, நமக்கும் ஒரு நேரம் வருண்டி. என்னடா கோதண்டோ? என்னடா என்னாச்சு? பாருங்க நீ, கோதண்டோ இங்க இருக்கிற நகைங்க எல்லாம் எடுத்து பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கான். இப்படியே திருட்டு பழக்கம் வந்துருச்சுன்னா அவன் எதிர்காலம் பாழாயிடும்ல. அப்படின்னா நீ புள்ள திருடாங்கறியா? எங்க குடும்பத்துக்குள்ள அடி எடுத்து வச்சு இன்னும் ரெண்டு நாள் கூட ஆகலாம், அதுக்குள்ள எங்க மேல பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இரடி பண்ணிட்டா என் புள்ள? ஐயோ அனி, நான் ஒண்ணு சும்மா சொல்லல, வேணும்னு நீங்களே பாருங்க. பாவம் சின்ன பையன், தெரியாம தப்பு பண்ணிட்டான், அதுக்காக இப்படி எல்லாம் பேசுறது. போமா போ, போ. வாங்க வாங்க. சீ, சம்பந்த வீட்டுக்கு வந்து கூட உங்க திருட்டு புத்தி உங்களை விட்டு போகலையே. ஏதோ சின்ன பையன் ஆசைப்பட்டானே. ஆசைப்படுற பொருளாது, அவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருந்தா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும். வாங்க கிளம்புவோம். லட்சுமி நீ உட்காருமா, சுப்பு பரிமாறுவா? பரவாயில்லப்பா, எனக்கு ஒழுங்கா சமைக்கத்தான் தெரியாது, சமைச்சு எவ்வளவு பரிமாறுறேனே. எனக்கு வயிறு சரியில்லைம்மா, சாப்பிட முடியல. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன் எல்லாரும் பாதியில எழுந்திரிச்சு போறாங்க?
எனக்கும் வயிறு ஒரு மாதிரியா தான் இருக்கு. டேய் ரகு, அதிகமா தின்னுட்டு அப்புறம் வயித்து வலிக்குன்னு சொல்லாத வா. இல்ல, எனக்கு வயித்து வலி எல்லாம் வராது. வாடானா சாப்பாட்டுறாமா. பாத்தீங்களா, நீங்க பண்ண வேலைய பாவம், எல்லாரும் பாதி சாப்பாட்டுலயே போயிட்டாங்க. ஏன் பொண்டாட்டி, ஏன் இஷ்டம், அவங்களுக்கு என்ன நஷ்டம்? உங்க விளையாட்டு எல்லாம் கொஞ்சம் பெட்ரூம் வச்சுக்க கூடாதா? பெரியவங்க முன்னாடி போய் என்னங்க இதெல்லாம்? என்னங்க, நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இல்ல? ஆமா, நம்ம மாப்பிள்ள பண்ற விளையாட்டெல்லாம் பார்த்தா எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுடி. சாந்தா பாருங்க, இன்னும் 6 மாசத்துல நீங்க தாத்தாவை போறீங்க. சாந்தா. ஆமாங்க, நம்ம லட்சுமிக்கு இது 3ஆம் மாசம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஐயோ, நீயா அடிச்சனா பாரு. என்னங்க இது, சின்ன பையன் மாதிரி பயந்து நடுங்குறீங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்க? நானு என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கிறது இந்த வீட்டுல எல்லாரும் பாத்துட்டாங்க, ஆனா ஒருத்தி மட்டும் தான் பாக்கல. அவ எங்க பாக்க வந்துருவாளோன்னுதான். யாரு? நாகதேவியா? அவ எங்க வருவா? அவ என் சிநேகிதி தெரியுமா? எனக்கு அத பார்த்தால பயம். பயம் என்னங்க நீங்க, நான் அன்னைக்கு நாகதேவியிட்ட சொன்னேன்ல, இனிமே எக்காரணத்தை கொண்டு உங்க முன்னால வரவே கூடாதுன்னு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவையாவது அவ உங்க கண்ணுல பட்டிருப்பாளா? இல்ல லட்சுமி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, கொஞ்சம் பாத்துட்டு போலான்னு வந்துட்டா. வந்துட்டா? அவ அந்த மாதிரி எல்லாம் வரமாட்டாங்க. நீங்க அமைதியா படுத்து தூங்குங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். லட்சுமி, இனிமே நீ அதிகமா வேலை பார்க்க கூடாது. அது சரி, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம், இந்த பொண்ணுங்க முதல் முதலா கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் வெக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்கு ஒரு பையனும் பொண்ணும் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவிய? அது எப்படிங்க முடியும்? இனிமே எப்ப பார்த்தாலும் என் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், என் குழந்தைய தூங்க வைக்கணும்னு. என்ன பட்டினி போட்டு மாட்டியே? அந்த குழந்தை வேணும்னா பட்டினி போடலாம், இந்த குழந்தை பட்டினி போட முடியுமா? அப்படி ஒருவேளை பட்டினி போட்டாலும் இந்த குழந்தை என்ன சும்மா விடுமா? நம்ம சந்தோஷத்துக்கு நடுவுல இந்த குழந்தை என்னங்க நீங்க? எல்லா ஆம்பளைங்களும் தனக்கு குழந்தை பிறக்க போறதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீங்க மட்டும் ரொம்ப வேதனைப்படுறீங்க. நான் என்ன பண்றது? எல்லாம் உங்களால தானே. நான் என்ன பண்றது? உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது லட்சுமி. பாத்தியாமா, நாம என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோமா? சீமந்தத்துக்கு நேர்ல வந்து கூப்பிடாம லெட்டர் போட்டிருக்காங்க. கல்யாணமாயி 2 வருஷம் ஆச்சு, 1 நாளாவது மருமகளை இந்த வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்களா? போகட்டும், என்ற மகனாவது வந்தானா? நான் பெத்ததே சரியில்லை, அப்புறம் அவிய சொல்லி என்ன பிரயோசனம்? அவ என்னமா பண்ணுவா? நம்ம எல்லாரையும் மறக்கிற மாதிரி அந்த ராட்சசி மாயமந்திரம் பண்ணிருக்கா. சாச்சே, ஏன் தேவையில்லாம 2 பேரும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? வேலை வேலைக்கு திங்கிறது, அந்த வீட்டு ஆளுங்களே திட்டுறது, இதான் உங்க வேலையா? அந்த வீட்டுல நம்ம கிருஷ்ணன் வேலை வெட்டி இல்லாமயே இருக்கான், ராஜா மாதிரி இருக்கான், எல்லா அதிகாரத்தையும் அவங்க கையிலே ஒப்படைச்சிருக்காங்க. பெரிய அதிகாரம், அவ அந்த வீட்ல கூலிக்கார மாதிரி சம்பளம் வாங்காம கோபத்தை தின்னுட்டு கிடக்குறான். சே, நான் எது சொன்னாலும் ஏன் தப்பாவே எடுத்துக்கிற? சாகர வரைக்கும் உன் புத்தி ஒண்ணு விட்டு போகாது. இத பாரு, நான் அந்த வீட்டு சீமந்தத்துக்கு கண்டிப்பா போவேன், நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. இது பாரு, நீ போறதா இருந்தா என்ற மனத்தை தாண்டிதான் போகணும். அம்மா. ஆமாங்கண்ணு, புருஷனை எழுதவன் நானு, புருஷனையே வெட்டி விட்டு நீக்கி நம்ம வேட்டி நோக்கி யாரு கேட்க போறா? வேணும் போல. நாங்க வாழவும் விட மாட்டாங்க, நிம்மதியா சாகவும் விட மாட்டாங்க, எல்லாம் என் தலை எழுத்து. சம்பந்தி வீட்டுல இருந்து யாருமே வரல, அவங்களுக்கு சொல்லி அனுப்பினில்ல? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லெட்டர் போட்டுட்டேன்பா, ஏன் வரலங்கற விவரம் தான் தெரியல. அதிர்ஷ்டக்காரினா நம்ம லட்சுமி தான்,
குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு குடும்பத்தோட நீங்க எல்லாரும் வரணும்னு எங்க அப்பா சொல்லி அனுப்பியிருக்காரு. அது இல்லைங்க, சீமந்தத்துக்கு லெட்டர் போட்டு சொன்னீங்க, குழந்தை பிறந்தது யார்கிட்டயும் சொல்லிவிட்டீங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பேர் வைக்கிறதுக்கு மட்டும் நேர்ல வந்திருக்கீங்க, ஏன் இப்ப வந்தீங்க? அவங்க எல்லாம் பணக்காரங்கடி. அத்தை நல்ல விஷயம் சொல்ல வந்தவரே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க, நம்ம எல்லாருமே போலாம். சிவா, இன்னைக்கு இங்கேயே இருந்துடுப்பா, நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து போலாம். அதுதான் பரம்பரை பழக்கம், புரிஞ்சுதா? என்னம்மா, வந்து குழந்தைக்கு கமலம்மா விமலம்மா பேர் வைக்கணுங்கிறாங்க, நீயும் தலையாட்டிட்டு இருக்க. குழந்தைக்கு ஜாதகப்படியே பேர் வச்சிடலாம். முகூர்த்தத்துக்கு நாளை யாருது, குழந்தைய அம்மா கிட்ட கொடுங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போறேன்? ஜென்ம நட்சத்திரப்படி கீதான்னு பேர் வந்திருக்கு, அதே வைங்க. கீதான்னு எழுதுங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் பொண்ணோட காதல கீதா கீதான்னு மூணு தடவை சொல்லுங்க. கீதா, 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 கீதா. நான் எங்க அம்மாவோட பேர கமலம்மான்னு குழந்தைக்கு வைக்க சொன்னா கீதா பிரீதான்னு என்னடவா பேர் வைக்கிறீங்க? யாரு கேட்டு வச்சீங்க? வாய் மூடுடா, நான் பேசும்போது நீ குறுக்க பேசாத. அண்ணி, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. அத்தை, உங்க பேரு குழந்தைக்கு வச்சுட்டா நாளைக்கு அவளை ஏதாவது திட்டணும்னா உங்க பேரை வச்சு திட்ட முடியுமா? அது மட்டும் இல்ல, அத்தையோட பேரை குழந்தைக்கு வைக்கிறது எங்களுக்கு பழக்கம் இல்ல. சரி சரி, அம்மாவோட பேரை வைக்கலனாலும் பரவாயில்ல, நான் குழந்தைக்கு அத்தை தானே, என்னோட பேரை வைக்கலாம்ல? விமலா, நம்ம வந்ததே அவளுக்கு இஷ்டம் இல்ல, அப்புறம் நம்ம வேற எப்படி வைப்பாங்க? நீ என்னமா பேசிட்டு இருக்க? வாமா சொல்றேன், வாமா. உனக்கு மூலங்களை கெட்டு போச்சா? நாம வந்ததுல அவங்களுக்கு இஷ்டம் இல்லனா நம்மள பேர் வைக்கிறதுக்கு இங்க கூப்பிட்டுப்பாங்களா? எதுக்கு எடுத்தாலும் மத்தவங்கள குறை சொல்லி உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. புருஷனை இழந்தவன் நானு, புருஷனையே வரட்டி விட்டவன் நீ, நம்ம வேட்டு யாரு கேட்க போறா? அம்மா, நாம இந்த வீட்டுக்கு வந்தது பெரிய தப்பாயிடுச்சு, வாமா போலாம். வாகனு, தயவு செஞ்சு நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு என் பேத்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போனோம். பாத்தாமா, எங்களுக்கு என்ன மான மரியாதை இல்ல நினைச்சீங்களா? என்னாச்சுமா? ஏதோ தம்பி வீடாச்சின்னு வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தீங்க. இது பாருங்க, சமையல் கட்டில போய் ஒரு லட்டு எடுத்ததுக்கு என் பையனை அரைச்சு அரைச்சிருக்காங்க தெரியுமா? கேவலம் ஒரு லட்டு எடுக்கிறது கூட எங்களுக்கு தகுதி இல்லையா? எங்களை என்ன சோத்துக்கு வழி இல்லாதவங்க நினைச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஏன் பையன் அவமானப்படுத்துறவங்க நாளைக்கு எங்க அவமானப்படுத்த மாட்டாங்களா? அதனால தாண்டி இந்த பணக்கார சம்பந்தமே நம்மளுக்கு வேண்டாம் வேண்டாம்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். என்ற வேட்டு யாரு கேட்டாங்க? வாடி போலாம். கமலம்மா, நான் சொல்றதை கேளுங்க, உங்க பையனுக்கு ஒரு லட்டு என்ன, ஒரு கூட நிறையவே கொடுக்கறேன், தயவு செஞ்சு போகாதீங்கம்மா. ஆஹாஹாஹா, என் பையன் கேட்ட ஒண்ணு கொடுக்கல, இப்ப ஒரு கூட கொடுத்தாலும் எங்களுக்கு கூட தேவையில்லை. பெரியவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் நீ இப்படி கோவப்பட்ட அப்படி, உன் பையன் ஒழுங்கா இருந்தானா இந்த மாதிரிலாம் நடக்குமா? முதல்ல அவனை கூட்டு போ. என் கண்ணு இல்ல அழாதமா, அழாதி கண்ணு. இப்போ இங்க பாரு, அத்தை பாரு, அத்தை பாருமா, நீ வாடா இங்க பாரு, இங்க பாரு, அழக்கூடாது. அம்மா அம்மா, ஏய் உக்காந்துக்கடா. அவங்க மேல பழி போட்டலாம். கோதண்டத்துக்கு இந்த செயின் வேணுமா, அதனாலதான் கேட்டு குடுக்கற. அடிப்பாய் தீகாரி,
இந்த செயின் ஒண்ணு மட்டும் போட்டா நம்ம கோதானத்துக்கு பத்தாதடியே. பின்ன உன் தம்பி பொண்ணு உனக்கு மருமக தானே, அவளை நம்ம கோதானத்துக்கு கட்டி வச்சு இந்த வீடு தோட்டம் ஆஸ்தி எல்லாம் கொள்ளையடிக்கிறது விட்டுட்டு கேவலம் ஒரு செயினுக்கு போய் ஆசைப்படுறிய? என் பையன் கோதண்டா அவ்வளவு அதிர்ஷ்டக்காரனா? அதிர்ஷ்டம் மட்டும் இல்லடி, நம்ம உரிமை. கோதண்டத்துக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் ஆனாதான் என் உயிரையே விடுவேன். டேய் கோதண்டா, இவ தான உன்னோட பொண்டாட்டி. இவ என் பொண்டாட்டி அம்மா. அப்படினே இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு மேலே அவசரத்து பாடுறோம். அண்ணி, இந்த வெள்ளை படவை அத்தைக்கு, இந்த ரெண்டு படவையில உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கல. என்கிட்டயே நிறைய சாரீஸ் இருக்கு, அதை கட்டுறதுக்கு எனக்கு முடியல. ஏதோ பாவம், நீ குடுக்கறியே நான் வாங்கிக்கிறேன். இதை எடுத்துக்கிற அண்ணி, உங்க கலருக்கு இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாரியா? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இது நல்லா இல்ல. சரி, உங்க இஷ்டம். லட்சுமி, இதை கொண்டு போய் பெட்டியில வை. லட்சுமி, குழந்தை அழுது, பால் குடி. அழாதடா செல்லம். ராஜா, என்னங்க அத்தைக்கு அன்னைக்கு புடவை வாங்கி வச்சிருக்கேன், அதை அவங்க பெட்டியில வச்சிருங்க. வாடா. பாட்டி பாட்டி, இது எல்லாமே எனக்கு தானா? எல்லாமே உனக்கு தான் கண்ணு. அம்மா, உனக்கு புடவை கொடுத்துருக்காங்க பாத்தியா? வெள்ளை புடவை தானே, அதை எனக்கு போட்டு பாக்குறது? எங்க உன்ற புடவை எடுத்துக்காமி? எனக்கு 1500 ரூபாய் நல்ல பட்டு புடவை வாங்கியிருக்காங்க. இங்க பாரு லட்சுமி. லட்சுமி, என்ன நீ எனக்கு இந்த புடவை வேண்டாம் சொல்லி கூட நீ இங்க கொண்டு வச்சிருக்க? உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? அது நான் உங்ககிட்ட இந்த புடவை வேணும்னு கேட்டனா? 1500 ரூபாய் கொடுத்து புடவை வாங்குற அளவுக்கு எனக்கு யோகிதை இல்ல நினைச்சிட்டியா? அண்ணி, நான் அதை உங்க பேக்ல வைக்கல, உங்க தம்பி தான் தெரியாம வச்சிருப்பாரு. இங்க பாரு, நீ சொல்லிதானே அவன் கொண்டு வச்சிருக்கான், அவன் மேலேயே தப்பு சொல்ற. இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த புடவை தேவையில்ல. என்ற பொண்ணுக்கு வேண்டானே, எனக்கும் வேண்டாம். அம்மா, ஏன் சும்மா கத்துறீங்க? அக்கா, அந்த புடவை நான் தான் வச்சேன், லட்சுமி மேல எந்த தப்பும் இல்ல. பொண்டாட்டிக்கு பறிஞ்சு பேச வந்துட்டியாக்கோ? எங்களை கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்துறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போயிருவீங்க. கமலம்மா, ஏதோ தப்பு நடந்துச்சு, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. விமலா, இந்த ரெண்டு புடவையும் நீயே வச்சுக்கோமா. எனக்கு தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. விமலா, நான் பஸ் டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்குள்ள உங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்களா? பாத்தியம்மா, எனக்கு கூட பிறந்தவங்களை விரோதி ஆயிட்டாங்க. என்னங்கன்னு பண்ணு சொல்ற? பூசணி இழந்தவன் நானு, பூசணி வரட்டி விட்டவன் நீயி, நம்ம பேச்சு யாரு கேட்க போற? வா, பையனு மறந்துறாத. அம்மா, எங்க அம்மாவும் தங்கச்சியும் ஏதாவது தப்பா பேசிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாங்க போயிட்டு வரோம், வரீங்க? போயிட்டு வரமா. அதனாலதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ள நம்ம வீட்டுல இருக்கணும்னு நான் சொன்னேன். மாமா, மாமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியல, எனக்குன்னு பார்த்து என் கணக்கு தப்பா போய்கிட்டு இருக்கு. எனக்குமே கணக்கு தப்புனது இல்ல. எப்ப பார்த்தாலும் கணக்கு கணக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே மாமா. இங்க பாருங்க, இன்னைக்கு நாம ஒரு ப்ரோக்ராம்க்கு போறோம். எந்த ப்ரோக்ராம்? ஃபேமஸ் டான்சர் ரம்பாவோட டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு. என்கிட்ட ரெண்டு விஐபி டிக்கெட்ஸ் இருக்கு, ரெண்டு பேரும் போயிட்டு வரோம். டான்ஸா? வேண்டாம்ப்பா, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா, இன்னைக்கு என் கூட வரீங்க. ஒரு தடவை அந்த ரம்பாவோட அழகையும் டான்ஸையும் தழுத்தையும் மினுத்தையும் இதெல்லாம் ரசிச்சு பாத்தீங்கன்னா இனி அவ ப்ரோக்ராம மிஸ் பண்ண மாட்டீங்க. சிவா, பரவாயில்லையே, புடவைய கட்டி விட்டா நீயும் நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு வரீங்களா இல்லையா? சரிப்பா, மச்சான் இவ்வளவு ஆசையா கூப்பிடும் போது எந்த மாவனாவது மறுப்பு சொல்லுவானே? சரி, டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்புங்க. இருப்பா, ஒரு நிமிஷம் இரு, இதெல்லாம் உள்ள வைக்கணும்ல. வணக்கம். பரவாயில்ல, உட்காருங்க, உட்காருங்க. டேய் அனார்கலி, யாருடா அவங்க? அவர்தாமா, கிட்டா பிடிக்கிறி தாரிக்கா தில்லு, உங்களுக்கு தெரியாதா? வணக்கம். 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 உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க இங்க உட்கார கூடாது, வாங்க அங்க வந்து உட்காருங்க. பரவாயில்ல, வாங்க, 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 வாங்க.
இன்னைக்கு டான்ஸ் ஆட போறானே ரொம்ப என் பொண்ணுதான். ஆமா, நீ எங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன்.
டான்ஸ் நல்லா இருந்துச்சுல. வணக்கம். வணக்கம். என் பொண்ணோட ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரம்பா, இவரு ராமநாதபுரம் சாம்பசிவத்தோட மாப்பிள்ளை. வணக்கம். பெரிய பணக்காரங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வைக்கமா? ம். சண்முக சுந்தரி, ஆஹா, ஒரு காலத்துல நீ ஆடுன ஆட்டம் என்ன, பாடுன பாட்டு என்ன, பெரிய பெரிய பணக்காரங்களை எல்லாம் மசால் வடத்திங்க அனுப்பிச்சு வச்சவளாச்சே, உன்ன பத்தி சொல்லாம இருக்க. அவர் அண்டர்வேர்க்குள்ள ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. அப்படியா? என் பொண்ணு ரம்பா. அதான் தெரியுமே. கைப்படாத இளம் ரோஜாப்பு. அதான் தெரியாது. அவளுக்கு எவ்வளவோ ஆசைங்க இருக்கும். இருக்க வேண்டியதானே. அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றணும்னா ஒரு நல்ல வங்கையில பிடிச்சு கொடுக்கணும், மகாராணியா வாழ வைக்கணும். போ, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க ஐயா மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு நீங்க புண்ணியம் புண்ணியம் பண்ணி இருக்கணும். இந்தாங்க மாமா. சரி போடி. ஐயோ, இதையே எத்தனை தடவை பாத்துக்கிட்டு இருப்பேன். வரப்போறது யாருன்னு தெரிய மாட்டேங்கணு. யாரா இருந்தா எனக்கு என்னமா, குதிரை குருடிங்கிறதுனால கொள்ளு குறைச்சல அவர் வைப்பாங்க. எடுத்து வச்சு வாங்க. அப்பா, இந்த வீட்டுக்கு இவ்வளவு பேர் வந்து என்ன பிரயோஜனம்? நீங்க வீட்டுல கால வச்ச உடனே இந்த வீடு சுபிட்சம் ஆயிடுச்சுங்க. ரம்பா, ரம்பா, இவ்வளவு வெக்கப்பட்ட எப்படிமா? ஐயா உன்னை பார்க்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு. வாமா, என்ன பொண்ணு இல்லையா, நீங்க இங்க வரப்போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே வீடு பூரா மான் மாதிரி துள்ளிட்டு இருந்தா. இப்ப உங்களை பார்த்த உடனே வெக்கப்பட்டு ஓடி போயிட்டா. என்னங்க, அவ எப்பவும் உங்களை தெய்வமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க அவளை எப்படி நினைக்கிறீங்களோ என்னவோ. இனிமே அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். போங்க, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. ரம்பா,
உன் டான்ஸ் பார்த்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. வெக்கத்தை பாரு, கல்யாண பொண்ணு மாதிரி. இன்னைக்குதான் முதல் முதலா ஒரு ஆம்பளை என் உடம்ப தொடுறது. உன்னை தொட்ட இந்த கைய என்னைக்கும் நான் விட மாட்டேன். லட்சுமி, இந்தாமா பிரசாதம். என்னங்க இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கீங்க? அது ஒரு முக்கியமான வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்கீங்க. இந்த ராத்திரி வேலையில என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னு நான் அப்பாட்ட போய் சொல்ல போறேன் பாருங்க. ஐயோ, இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அவர் மனசு வேதனைப்படும். ஏய், நீ படுத்து தூங்கு, நான் இப்படி போய் அப்படி வந்துடுறேன். தனியா படுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குமா? ஏய், துணைக்குதான் கீதா இருக்கால. நீங்க போயிட்டு ஆனுமா? லட்சுமி, நான் ஒரே நிமிஷத்துல வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க தினமும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி போயிட்டு இருக்கீங்க. நீங்க வர வரைக்கும் நான் முழிச்சுட்டே இருப்பேன், தூங்க மாட்டேன். சரி, போன இஷ்டம். டேய், ஒழு மாமு கூட குட்ட. அத்தே, கிருஷ்ண மாமா ரெண்டு நாளா வீட்டு பக்கமே வரலையே. ஒரு தடவை இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சவன் மறுபடியும் வராம போயிடுவானா? வருவான் விடுட. என்னங்க, வந்துட்டீங்களா? உங்களுக்கு நிச்சய 100 வயசு தான், உங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அப்படியா? அது சரி, ரம்பா எங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் உட்காந்துருந்தா, நீங்க வரவே இல்ல. அவ உங்களையே நினைச்சுட்டு இருக்கா. காலையில இருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல, பாவம், எதுவும் சாப்பிடாம படுத்திருக்கா. ரம்பா, ரம்பா. நீங்களா? எப்ப வந்தீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? நான் உங்க கூட பேச மாட்டேன், போங்க. உனக்காக யார் யார்கிட்டயோ என்னென்னவோ போய் சொல்லி வந்திருக்கேன். உங்க ரொம்ப நீங்க பாக்குறதுக்கு யார் யார்கிட்ட எதுக்காக போய் சொல்லணும்? கோவப்படாத டார்லிங், இனிமே 24 மணி நேரமும் உன் கூடவே இருப்பேன். ஓகே. என்னையா, எங்க அப்பா என்ன உனக்கு எப்ப கட்டி கொடுப்பாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? இல்ல யார் குடும்பத்தையாவது கெடுக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? சுப்பு, நீ சொல்றது நிஜம்தான். நான் உண்ட வீட்டுக்கே ரெண்டக நினைச்சிட்ட. சுப்பு, என்னையா சொல்ற? நம்ம ஐயா கிருஷ்ண மகாலட்சுமி மாதிரி இருக்கிற லட்சுமி அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. யோ, உனக்கு மூளைகளை கெட்டடிச்சா? மூளை எனக்கு ஒண்ணும் கடல, நம்ம ஐயாவுக்கு தான். இல்லனா நம்ம லட்சுமி அம்மாவை விட்டுட்டு அந்த ரம்பா பின்னால சுத்துவாரா? சொல்றது என்னால நம்பவே முடியல. நீ தமாஷ் பண்றியா என்ன? தமாஷ் இல்ல சுப்பு, என்ன நம்பு. நம்ம ஐயா அந்த ரம்பா வீட்டுக்கு போறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேன். அம்மா, இந்த வீட்டு நன்றி கடன சீக்கணும் நீ ஆசைப்பட்டா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க சரின்னு சொல்லுங்க, என் தோலை உரிச்சு உங்க காலுக்கு செருப்பு தச்சு போடுறம்மா. என்னன்னு சொல்லுங்கம்மா. பாரு, நீங்க இப்ப பேசிட்டு இருந்த விஷயத்த இந்த காரணத்துக்காகவும் யாருக்கும் சொல்லக்கூடாது.
அம்மா ஏ வாய மூடி இல்ல ஆனா ஊர்ல இருக்கிறவங்களோட வாய மூட முடியல ஊர் ஜனங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா இந்த வீட்டுல அவர் பத்தி யாரும் கேவலமா பேசக்கூடாது அவரோட மனசு நோக்கிற மாதிரி யாரும் நடத்துக்க கூடாது அவங்கள கையெடுத்து கும்பிடுறேன் அம்மா நீங்க கும்பிடாதீங்கம்மா அப்படியே செஞ்சிடுறம்மா அம்மா 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 என்னடி ஏன் கத்துற அம்மா நான் அவரோட காதல்ல வெண்ண மாதிரி உருகிட்டு இருக்கேம்மா அடிப்பாவி இந்த காதல் அன்பு எல்லாம் குடும்ப பொண்ணுங்களுக்கு வர வியாதிடி உனக்கே வந்துச்சு டேய் அனர்கலி நம்ம காலத்துல இப்படி எல்லாமா நடந்துச்சு இல்லம்மா நான் கண்ணடிச்சா போதும் தங்கமா கொண்டு வந்து கொட்டினாங்க நான் இந்த முந்தானை விரிச்சா போதும் கோடீஸ்வரன் கூட என் காலடியில விழுந்து தவம் கடந்தான் இங்க பாருடி பழம் பழமா இருக்கிறப்பவே பறிச்சிடணும் இல்லைனா காக்கையோ கழுவோ தூக்கிட்டு போயிடும் தெரிஞ்சுதா போதும் போதும் உங்க உபதேசம் இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிடு என் கண்ணு சொல்றேன் இன்னைக்கு கிருஷ்ண வந்த உடனே உனக்கு ஒரு காசு மாலை வேணும்னு அழுகி அடம் பிடிச்சு நாடகமாடு அவன் மட்டும் கொண்டு வந்து குடுக்கலனா இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே தள்ளிடு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என் ஃப்ரெண்ட் ஷோபா காசு மலை போட்டுட்டு வந்தா உன் வாழ்க்கையில இந்த மாதிரி நகை எல்லாம் போடவே முடியாதுன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டான் அத நினைச்சாலே நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு தோணுது இதுக்கெல்லாம் ஆளாமா காசு மலை தானே நாளைக்கே வாங்கிட்டு வரேன் நாளைக்கு நீங்க காசு மலை கொண்டு வரலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் இங்க பாரு நீ இல்லனா நான் இருப்பேன் நினைச்சியா என்னோட இந்த நிலைமை பார்த்திய நாகதேவி சந்தோஷத்தை நாலு பேர் கூட பகிர்ந்துக்கலாம் துக்கத்தை நாம மட்டும்தான் அனுபவிக்கணும் அதை பகிர்ந்துக்க முடியாது உலகத்துல யாருக்குமே கிடைக்காத புருஷன் கிடைச்சாருன்னு சந்தோஷப்பட்ட ஆனா இன்னைக்கு காலம் பூரா கண்ணீர் விட வேண்டிய நிலைக்கு ஆளாயிட்ட நாகதேவி இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு அவரு என்னோடையும் குழந்தையோடையும் சந்தோஷமா இருப்பாரு இல்ல சொல்லு நாகதேவி நீ என்ன செய்வ என்னால பேச முடியுது அதனால பேசுற ஆனா நீ சொல்ல முடியாம வேதனைப்படுற போயிட்டு வா தூங்காம இருக்க எனக்கு என்னவோ மனசே சரியில்லை என்னாச்சு நீங்க இப்படி ராத்திரி வேளையில தனியா அலைஞ்சு திரியறது ரொம்ப பயமா இருக்கு எதுக்கு நம்ம வெங்கட்ட கூட கூட்டிட்டு போங்க ஏன்னா நகைங்க கையில இருக்கிறப்ப ஜாக்கிரதை இருக்கணும் நீ என்ன சொல்ற உங்ககிட்ட இருக்கிற காசு மாலே அதை கொண்டு போகாதீங்கன்னு நான் சொல்லலைங்க ஆனா
எல்லாம் மறந்துட்டு அந்த ரம்பா வீட்டுக்கு போற அளவுக்கு தப்பு. நான் என்ன பண்ண? ஓஹோ, நான் அந்த ரம்பா வீட்டுக்கு போற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஓ, எல்லார்கிட்டயும் சொல்லு, என் மானத்தை வாங்க. இல்லைங்க, என் உயிரே போனாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டு உங்களை நான் யாருக்கு காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா நீங்களும் என்ன விட்டு எங்கே போக கூடாது. அப்படின்னா என்னைக்கும் நான் உங்க வீட்டுக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலைங்க. நீங்க கொஞ்ச நாள் ரொம்ப மாறி போயிருக்கீங்க. கட்டின பொண்டாட்டி பொண்ணு ரெண்டு பேரையும் விட்டுட்டு அந்த ரொம்பவோட அடிமை ஆயிட்டீங்க. காசுக்காக நாலு பேர் முன்னல ஆடுறவங்க அவ. அவளுக்கு வேண்டியது நீங்க இல்ல, நீங்க கொடுக்கற பணம். இந்த காசு மேல மட்டும் இல்ல, எங்கிட்ட இருக்கிற நக சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் அவகிட்டே கொடுத்துடுங்க. நீங்க மட்டும் இன்னைக்கு என் கூடவே இருக்கணுங்க. லட்சுமி! அம்மா, அம்மா ஸ்மிதா, பாருங்க பாருங்க, நம்ம பொண்ணு எப்பவும் உங்களையே நினைச்சு அப்பா அப்பான்னு அழுதுட்டு இருக்கா. அவளை பார்த்தாவது போகாம இருங்க. தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்களேன். இருங்க, நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம குழந்தைய பார்த்து கூடவா இறக்க வரல? என்ன, என்கிட்ட உன் அதிகாரத்தை காட்டுறியா? இல்லைங்க, இல்ல, தப்பான வழியில போற புருஷனை சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டிய உரிமை மனைவிக்கு இருக்கு. லட்சுமி, வம்ச கௌரவத்துக்கு களங்க உண்டாக்குற புருஷனை திருத்தி மரியாதையை காப்பாத்துறது கட்டிக்கிட்ட பொண்டாட்டியோட கடமைங்க. லட்சுமி, என் குடும்பத்தை நாசமாக்கிட்டு அந்த நடத்திக்கிட்ட பொண்ணோட வீட்டுக்கு போறதுக்கு நான் உங்களை விட மாட்டேன். நிச்சயமா நான் உங்களை விட மாட்டேன். இல்ல, நான் விட மாட்டேன். எங்க போற? அவர் என்ன அடிச்சதுக்காக அவர் பழி வாங்க போறியா? என் மஞ்சள் குங்குமத்தை அரிக்க போறியா? இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் புகுந்த வீட்டை சேர்ந்தவங்க என்ன திட்டினாலும் அடிச்சாலும் சித்திரவதை செஞ்சாலும் நீ தலையிடக் கூடாது. நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கிற உறவு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கட்டும். போ, மரியாதை இங்கிருந்து போயிடு. எனக்கு இந்த காசு மாலையில நான் நல்லா இருப்பேனா இல்ல உங்க பொண்டாட்டி நல்லா இருப்பாளா? என்னங்க எதுவுமே பேசாம சும்மா இருக்கீங்க? உங்களுக்கு இஷ்டம் இல்லனா எனக்கு இது வேண்டாம். ரம்பா, எனக்கு இது உங்க கையெல்லாம் நடுக்குது. ஐயோ, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. பொண்ணு, நீங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ரம்பா, கொஞ்சம் பேசாம இரு. நீங்க எங்க போறீங்க? கிருஷ்ணா, நல்லா இருக்கியாடா? உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுடா. வாடா. அம்மா, 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 யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாடா, வா. அண்ணா, கிருஷ்ணா வந்திருக்கா பாரு. நான் என்ன கிருஷ்ணா விருது பண்ணி வந்திருக்க? அம்மா, இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கிருஷ்ணா, கிருஷ்ணா, இப்பதான் எங்களை எல்லாம் ஞாபகம் வந்துச்சா உனக்கு?
அம்மா செத்து போய்டா நினைச்சியா? பொண்டாட்டி பொண்ணனா இருக்கறப்போ நம்மளோட ஞாபகம் உனக்கு எப்படிமா வரும்? என்ன கிருஷ்ணா, நாங்க இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கோம், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கற. லட்சுமி கிட்ட சொல்லிட்டு தான வந்திருக்க. ஓஹோ, அந்த மகாராணி கிட்ட சம்மதம் வாங்கிட்டு தான் என் தம்பி நம்ம வீட்டுக்கு வரணுமா? என்ன கிருஷ்ணா, ஏதாவது சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? இல்லடி, யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்க, அதான் வந்துட்டான். வாடா கிருஷ்ணா, வந்து குளிச்சிட்டு சாப்பிடுவியா வா. என்னடா கிருஷ்ணா, என்னாச்சு? ஏதாவது பேசினா? கல்யாணத்துக்கு கொடுத்த நகையெல்லாம் மாப்பிள்ள இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. ஏ, நீங்க யாராவது ஒரு மனசை புண்படுத்துற மாதிரி பேசுறீங்களா? சிவா, நீ ஏதாவது சொன்னியா? இல்லப்பா, நான் விளையாட்டு கூட மாமா மனசு புண்படுற மாதிரி பேசினது இல்லப்பா. சாந்தா, உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு என்னங்க தெரியும், ஒரு நாள் கூட அவர் முன்னாடி நின்னு நான் பேசினதே இல்லைங்க. இப்படி திடீர்னு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போக என்ன காரணம் இருக்கும்? லட்சுமி, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, என்ன எதுவும் கேட்காதீங்க, எதுவும் கேட்காதீங்க. சிவா, அப்பா, நீ உடனே போய் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் மாமாவை கையோட கூட்டிட்டு வா. சரிப்பா. சிவா, உனக்கு ஏற்கனவே வாய் ஜாஸ்தி, ஏடா கூடமா எதுவும் பேசிடாத. அவங்க ஏதாவது பேசினா கூட அவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, புரியுதா? சரிப்பா, நான் இப்ப போய் மாமாவை இங்க கூட்டிட்டு வரேன். சரி, வரமா. புறப்படு. அப்பா எப்பமா வருவாரு? சின்ன சின்ன லாரி, சின்ன சின்ன லாரி, அழகான லாரி, அழகான லாரி. மாமா, யாரது? நாதா, சிவா. ஓ, நீங்களா? வழி மாறி வந்துட்டீங்களா? வழி மாறினதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். என் மாமா வந்திருக்காரா? வந்திருக்கா, ஏன் கேக்குறீங்க? அவரு வாங்க சிவா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்த மூர்த்தி மாமா. என்ன விமலா, சிவாவை தெருவிலேயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க, உள்ள கூப்பிட கூடாதா? வாங்க சிவா. வாடா, உட்காருங்க சிவா. கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா. மாமா, நீங்க எங்க கிட்ட இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டா நாங்கெல்லாம் என்ன நினைக்கிறது? என்ன கிருஷ்ணா, சொல்லாம கொள்ளாம வந்துட்டானா? ஏண்டா பேசுங்க மாமா. யாராவது நம்ம வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா, இல்ல என் தங்கச்சி ஏதாவது தப்பா பேசினாளா? நீங்க என்ன பேசுறீங்க? அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்க இங்க வந்ததுல இருந்து லக்ஷ்மியும் கீதாவும் உங்களையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க, அத பார்த்து என் வயிறு பத்தி எரியுது மாமா. அவன நீங்க என்ன கொடுமை பண்ணீங்களோ, அவன் யாருக்கிட்டயுமே எதையும் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? அவரை எப்படி கவனிச்சுக்கிட்டோன்னு அவரையே கேளுங்க. இத பாருங்க, இந்த கதையில எங்ககிட்ட சொல்லாதீங்க, அவன வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்கிக்கிட்டு அறிவு மாதிரி நடத்திருக்கீங்க. ஆறு வருஷமா அவன இந்த பக்கமே நீங்க வரவிடல. மூர்த்தி மாமா, அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, அவங்கள கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. ஏன் பேசாம இருக்கானு? எல்லாரும் அவி அவிய புருஷனோட குடும்பம் நடத்துறது இல்ல, இவ மட்டும் அதிசயமா பிறந்து வந்திருக்கிறாளாக்கு. ஆமா, என் தங்கச்சி எங்களை பொறுத்த வரைக்கும் அதிசயம் தான். நாங்க ஒண்ணு உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணலையே. அன்னைக்கு உங்க பையன் எங்க வீட்டோட மாப்பிள்ளை ஆகணும்னு சொன்னதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களே. மாமா, பேசிக்கிட்டே இருந்தா பேச்சுக்கு பேச்சு வளரும், உங்க கால்ல விழுறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க மாமா. தேவனா கால பிடிப்பீங்க, தேவையில்லைனா கழுத்து பிடிப்பீங்க, அது உங்க பரம்பரைக்கே இருக்கிற புத்தி. ஆமா, எங்க பரம்பரையில உன்ன மாதிரி புருஷனை விரட்டி அடிச்ச பொண்ணுகளும் இல்ல, கொண்டாட்டிய விட்டுட்டு ஓடி வந்த புருஷனும் இல்ல, கையால் ஆகாம வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறவங்க யாரும் இல்ல. சிவா, பெரியவங்க சின்னவங்கிற மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு? உங்க அப்பா இங்க வர சொல்லு. அவர் எதுக்கு இங்க பாரு சிவா, உன்ற தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த வீட்டுக்கு இப்பவே அவளை அனுப்பி வை. மான மரியாதை இல்லாத உங்களை மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு என் தங்கச்சி அனுப்புவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. மூடு வாய. நாங்க மட்டும் நினைச்சோனா உன் தங்கச்சிய தள்ளி வச்சுட்டு எங்க கிருஷ்ணனுக்கு வேற இருக்க கல்யாணம் பண்ணி போ தெரியுமா? அப்புறம் உன் தங்கச்சி கேது என்ன ஆகும் யோசனை பண்ணிப்பாரு. என்ன யோசனை பண்றது, என் தங்கச்சியை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அவசரப்படாத, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். நீங்க என்னங்க பாத்துக்கிறது, உங்க பேச்சை கேட்டுதான் இந்த கேடு கெட்ட குடும்பத்துல என் தங்கச்சியை கொடுத்தேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, அமைதியா இரு. அமைதியா? நம்ம மாப்பிளைய பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னாரு? அப்பா, நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம லட்சுமியோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டோம். என்னடா சொல்ற, என்னாச்சு? நாளைக்கு காலையில லட்சுமி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கலன்னா நம்ம மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி நம்ம லட்சுமிய வாழ வெட்டி ஆக்கிடுவாங்களா?
மூர்த்தி கூட பேசாம இருந்தாரா? அந்த ராட்சசிங்க முன்னால செத்த பொண மாதிரி வாய மூடிட்டு இருந்தாரு. நம்ம மாப்ள? மாப்ள அவர் புது பொண்ணு மாதிரி தலைய குனிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அம்மா இனிமே நான் மட்டும் உங்களுக்கு புள்ள இல்ல, இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டு புள்ளைங்க. அண்ணா! ஆமாம்மா, உன் மஞ்சள் குங்குமம் நிரந்தரமா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் என் கோபத்தை அடக்கிக்கிட்டேன். இல்லன்னா அங்கேயே அவனை வெட்டி புதைச்சிருப்பேன். லக்ஷ்மி, உனக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சுக்க. உன் கிருஷ்ணா செத்துட்டான்னு நினைச்சுக்க. அவன் கட்டின தாலிய நீயே உன் கையால முதல்ல அறுத்தி எறி. என்ன பண்றதுப்பா? என்ன பண்றது? லட்சுமி நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, நான் இப்பயே போய் மாப்பிள கையோட கொண்டு வரேன். அந்த கேடு கட்டவங்க வீட்டுல பொண்ணு கொடுத்ததே உங்க தப்பு, இனிமே யாரும் அந்த வீட்டுக்கு போக கூடாது. நான் உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம லட்சுமி அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். நம்ம பொண்ணு நமக்கு பாரமா? நான் உங்களுக்கு பாரமா இல்லாம இருக்கலாம், ஆனா புருஷனை பிரிஞ்சனா இந்த பூமிக்கு பாரம் தானம்மா, இந்த பூமிக்கு பாரம் தானே. அம்மா அம்மா, உங்களை பொறுத்தவரை உங்க பொண்ணு உயிரோடு இல்லைன்னு நினைச்சுக்கலாம். புருஷனோட அன்பு ஆதரவு இல்லாம உயிருள்ள பிணமா இந்த வீட்டுல இருக்க சொல்றீங்களா? எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லப்பா, நான் என் வீட்டுக்கே போறேன். லட்சுமி அம்மா, என்ன வார்த்தை சொல்லிட்டம்மா? இது வரைக்கும் இதுதான் உன் வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியம்மா. பிள்ளைய பெத்தா கண்ணீருங்கிற வார்த்தைய நிரூபிச்சிட்டியம்மா. என் புருஷன் எங்க இருக்காரோ அதுதான் என் சொர்க்கம். உங்க பொண்ணு உங்க கண் முன்னாலேயே இருக்கணுங்கிற பிடிவாதத்துக்கு தயவு செஞ்சு என்ன பலியாக்கிடாதீங்க. நாங்க நாலு பேர் மாதிரி நல்ல சந்தோஷமா வாழணும்னு உண்மையிலேயே உங்களுக்கு ஆசை இருந்தா தயவு செஞ்சு என்னை என் புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்க. அனுப்பி வைங்க. நீ சொன்னபடியே செய்யறமா. சிவா அப்பா, லட்சுமிய மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரிப்பா. நாகதேவி பாரு, நான் இல்லைன்னு நினைச்சேன், வேலை வேலைக்கு பால் குடிக்கிறத மட்டும் மறந்துடாதே. நான் எங்க இருந்தாலும் உன்னை மட்டும் மறக்கவே மாட்டேன், நீ என்ன மறக்க மாட்டேல்ல. நான் போயிட்டு வரேன். கீதா, நீ இந்த வீட்டை விட்டு போறியாமா? இல்ல மாமா, நான் இங்கேயே தான் இருப்பேன். அண்ணா, அவ எங்க இருந்தாலும் உன் பையன் ரகுவ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்தானே போற? அது உன் ஞாபகத்துல இருந்தா போதுமா. லட்சுமியை உங்க கையில ஒப்படைக்கிறேன், இனிமே அவ இங்கதான் இருப்பா.
அவளை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க லட்சுமி எங்க உயிரை விட மேலா கவனிச்சுக்கிறோம். லட்சுமி என்னோட ஒரே ஒரு பொண்ணாச்சேன்னு அவளை செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அவ என்னைக்கு எங்க கண்முன்னாலே இருக்கணும்னு தான் உங்க தம்பி எங்க வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்கிக்கிட்டோம். நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும் வாங்க. மாப்பிள்ள, உங்களுக்குள்ள மனசா வருந்தா தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க. பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் அவங்களை காப்பாத்துறது பெற்றவங்களோட கடமை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ புருஷ வீட்டுக்கு போறதுங்கிறது இயற்கை தானே. லட்சுமி, இனிமே உனக்கு இவருதான் சகலமும். பழசையெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணுமா. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. லட்சுமி வாமா, என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறேன். வாமா கமலம்மா, எங்க லட்சுமி சின்ன குழந்தை மாதிரி. அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு வளர்க்குது. இவளை உங்க கையில ஒப்படைக்கிறேன். இனிமே இவளுக்கு எல்லாமே நீங்க தான். நானும் பொண்ணை பெற்றவதான். லட்சுமிக்கு எந்த குறையும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். சம்மந்தியம்மா, நான் இதுவரைக்கும் யாருகிட்ட எதையுமே கேட்டதில்ல. ஆனா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்க லட்சுமிய நல்லபடியா பாத்துங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியமுங்க. விமலா, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உனக்கு தெரியாதுல்ல, எங்க லட்சுமிய நல்லபடியா பாத்துக்கமா. நல்லா பாத்துக்கிறமா, நாங்க போயிட்டு வருமா. லட்சுமி அழுதம்மா, அழுதம்மா, நான் கண்ண போடுற வரைக்கும் தனிப்பார்வையிலேயே வச்சுக்கணும்னு எங்களை விட்டு தெரிஞ்சிருவேன். கனவுல கூட நினைக்கல. இனிமே இந்த வீடுதான் ஓ வீடு. பரம்பரை கௌரவத்தை காப்பாத்துமா லட்சுமி. லட்சுமி அழாதம்மா, அழாத. என் உடம்பு அங்க இருந்தாலும் உயிர் மட்டும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்குமா. அப்பா பொண்ணோட சம்பந்தம் அவ்வளவு சுலபமா விட்டு போறது இல்லம்மா. அழாதம்மா, அழாத. நாங்க போயிட்டு வரோம்ப்பா. இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்றீங்களே. ஒரு நாளாவது தங்கிட்டு போக கூடாதா? அதனால என்னப்பா மூர்த்தி, இனிமே இந்த வீட்டுக்கு நாங்க அடிக்கடி வந்துகிட்டும் போய்கிட்டு இருப்போமே. பாட்டி, என்னை விட்டுட்டு போறியா? உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா இருக்கிறது? அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போற. இங்க உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா பாட்டி அத்தை எல்லாரும் இருக்காங்க. அழுதம்மா, அழுதம்மா, அழுது செல்லம், பெரு செல்லம். லட்சுமி வரம் வரம் சம்பந்தி வரம் வரம் வரப்பா. சரி லட்சுமி வரம் வரம். சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு, சாயக்கிளியே சாய்ந்தாடு, கண்ணே மணியே சாய்ந்தாடு, கத்தி கரும்பே சாய்ந்தாடு, பொன்னே மணியே சாய்ந்தாடு, பூவே அழகே சாய்ந்தாடு. கீதா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்பா படுத்துக்கிட்டோம், நீ தூங்க வா. தெய்வத்து மேல எனக்கு என்ன கோவம்? நான் என்னைக்கு உங்க கண் முன்னால இருக்கணும்னு தானே. நீங்க என்ன இங்க வரவழைச்சீங்க? இதுல இருந்தே தெரியுது நீங்க என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு.
கவியே பாடிவா மணி நிலவு நான ஊடிவா ஓரவியே பாடிவா மணி நிலவு நான ஊடிவா புது வசந்தம் காணவா ஒன்றாக சேரவா
லக்ஷ்மி, இந்த துளசி மாட எங்க கட்டணும் நீயே சொல்லுமா. அம்மா, பாத்தியம்மா, போதுண்டோ துளசி செடியை பறிச்சு வளையாடலாம்னு மகாராணி போய் சொன்னதுக்கு அண்ணன் வேற இடத்துல துளசி மரம் கட்டுறதுக்கு தோட்டத்துல புழி தோண்டிட்டு இருக்காருமா. அப்படியா? வா போய் பாக்கலாம். வாமா. யஜமா, சத்தம் வருது, உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. மண்ணெல்லாம் எடுத்து போட்டு என்ன இருக்குன்னு பாருங்க. யஜமா, பொதியல் இருக்கு. ஐயோ ஐயோ, இதெல்லாம் என்ன தாத்தா காலத்துது, எல்லாம் எனக்கு தான். உனக்கு தான், எடுத்துக்க. எடுமா, சீக்கிரம் எடுமா, எடுமா, வரமாட்டேங்குதுமா. லக்ஷ்மி, நீ காட்டின இடத்துல புதையல் கிடைச்சிருக்கு, நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுமா. விஷ்ணுமூர்த்தி, உங்க வீட்டுல புதையல் இருக்கிறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நான் தான் சொன்னேன். உங்க நேர்மையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது என் ஐடென்டி கார்டு, நீங்க பர்மிஷன் கொடுத்தா இத நாங்க எடுத்துட்டு போறோம். இத நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, இதெல்லாம் என்ற பாரம்பரிய சொத்து, இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இப்படி சொல்றது தப்பு. பூமி கடியில எது கிடைச்சாலும் சட்டப்படி அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்படினா பூமி கடியில பணம் கிடைச்சா கூட உங்களுக்கு தானா? அக்கா, அதிகாரி கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவங்க சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. கிருஷ்ணா, இதை எடுத்து கொடுப்பா. நாராயணா, டேக் இட். போச்சு, நாம அவங்களுக்கு விஷயத்தை சொல்லலன்னா
இன்னைக்கு இல்லனால நாளைக்கு அவங்களுக்கு எப்படியாவது விஷயம் தெரிஞ்சா நம்ம வீட்ல எல்லாருக்கும் விளங்க மாட்டி கம்பி என்ன வச்சிருவாங்க. புண்ணியவதி, என்ன நேரத்துல கைய வச்சியா? கை கேட்டது வாக்கிட்டாத போயிடுச்சு. மூதேவி, ஒரு ஆசியான கால வச்சு என்ற ஆசியெல்லாம் முழுகிட்டே நாசமா போவா. அரசாங்கத்துல ஒப்படைச்சதுனால உங்க நேர்மைய பாராட்டி 1,00,000 ரூபாய் பரிசா கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணிருக்கீங்க. Thank you very much. வரேன். வாங்க சார். அடே, அது என்கிட்ட கூட. அண்ணா, அது எனக்கு தான் சார். முற்ற. நீங்க கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கீங்களா? இந்த செக் லட்சுமிக்கு தான் சேரணும். லட்சுமி, இத வாங்கிக்கமா. என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? உன்னை நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்குதுடா. உன்கிட்ட உனக்கு ஏத்தேன், கோவிச்சுக்க மாட்டிய? நீ வந்து இத்தனை நாள் ஆச்சு, நீயும் உன்ற பொண்டாட்டியும் சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஏங்கன்னு அதையும் நீயே சொல்லு. சொல்றதுக்கு என்னடா இருக்கு? அதை பார்த்தாலே எங்களுக்கு தெரியாதா? என்ன இருந்தாலும் அவன் பணக்கார வீட்டு பொண்ணு, ஏதாவது திமுறா பேசினாலும் என்னவோ. நான் முதலே தலையில அடிச்சுட்டேன், இந்த பணக்கார வீட்டு சம்பந்தம் வேண்டான்னு. என்ற வச்சு யாரு கேட்டா? அது இல்லம்மா, புருஷங்களை வெளியே படுத்திருக்கா, கொண்டாட்டி ஜம்முன்னு உள்ள ரூம்ல தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். வாய் மூடு. நாங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன? எங்க விஷயத்த தலையிடம் இருக்க முடியாதா? ஏன்டா அவங்கிட்ட கோபப்படுற? இவ ஒருத்தி குழந்தையா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றது கேட்டான், கல்யாணம் ஆயி போச்சுல, இனி அவ்வளவுதான். வா போல. மீறின பேச்சு பேசுறான், அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. அப்படி என்னடா நீ பேசுன? கீதா என் பொண்டாட்டி, நீ தானே சொன்ன, அதனால நானும் அவளும் புருஷன் பொண்டாட்டி விளையாட்டு விளையாடணும். இந்த அத்தை திட்டுறாங்க. அவ சொன்னால என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு இல்லாத நாளைக்கு அவங்க புருஷன் பொண்டாட்டி ஆக போறவங்க தானே. அது நடக்காத அண்ணே. எங்க அண்ணன் பையன் ரகுவுக்கு என் பொண்ணு கீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நானும் அவரும் சேர்ந்து எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டோம். அப்படின்னா நீங்களே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அம்மா, கேட்டியாமா? கேட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன். நீ ஒண்ணும் பயப்படாத, கீதாவை ஒன்ற மருமகள் ஆக்கல, என் பேரு கோட்டை கமலமாவே இல்ல. என்னங்க கலட்ட? பாருங்க, கோதண்டத்துக்கு தான் கீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அத்தை சொல்றாங்க. ஆமாடி, அத்தவையன் இந்த வீட்டுல இருக்கும்போது எங்கேயோ இருக்கிற அண்ணமையனு குடுக்கறாளா? இந்த வீட்டுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு ஒரே ஒரு பையன் தான். கிருஷ்ணா, இந்த மாதிரி அநியாயம் பண்ணலாமா? அக்கா, அதுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? அவ பெரியவளானதுக்கு அப்புறம் அதை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். நீ இப்படி பறந்து பேசுறதுனாலதான் அவ எங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. வரா. அனுபவிக்கலான்னு
ஐயோ லட்சுமி, என்னம்மா என்னாச்சு? கையில எப்படி ரத்தம் வருதுமா? ஏய் சாந்தா, சிவா இங்க வாங்க. எங்களால தாங்க முடியாதுமா. ஐயோ ஐயோ ஐயோ, உனக்கு என்ன கேடு வந்துச்சு? நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் போய் ஒரு மருமகளை பெத்தெடுத்து வாங்க, நான் பாக்கணும். உங்களுக்கு பெண் குழந்தை என்ன பிடிக்காதா? அப்படி இல்ல, அப்ப கோதனத்துக்கு ரெண்டு பொண்டாடி ஆயிடுவாங்க. லட்சுமி வாமா. அத்தையும் விமலா, நீ என்ன சொன்னாலும் அவங்களை எழுத்து பேசாத, கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுமா?
அக்கா நான் போயிட்டு வரேம்மா கமலா வரேம்மா சரிங்க வரேன் நான் போயிட்டு வரேன் சரி வரேன் நல்லபடியா போயிட்டு வாம்மா காக்கா பானைக்குள்ள ஒவ்வொரு கல்லா தூக்கி போட்டுட்டு இருந்துதான் கல்ல தூக்கி போட 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 அடியில் இருந்த தண்ணி எல்லாம் மேல வந்துச்சான் ஐயோ தண்ணி மேல வந்ததும் அடுப்புல இருக்கிறது பாரு நான் அப்புறம் சொல்லுவேன் கீதா நீ வெளியே போய் சாப்பிடுமா ஐயோ அடி மூதேவி அடுப்புல இருக்கிற சோத்து இப்படி கொட்டி போட்டியே ஒப்ப நோட்டு இருந்து கொண்டு வந்தியாக்கு போகட்டால லட்சுமி என்னம்மா என்னாச்சு ஒண்ணு இல்லம்மா விளக்கு ஏத்துற போது தெரியாம கைய சுட்டுக்கிட்டேன் நீ ஏமா விளக்கு ஏத்துல சுசீலா ஏத்த மாட்டாளா அம்மா வேற எந்த வேலையும் தான் பண்ண விட மாட்டீங்க நான் விளக்கு கூட ஏத்த கூடாது உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுனா நாங்க என்னம்மா செய்வோம் வா 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 கைக்கு மருந்து போடு வா ஏய் அங்க நின்னு என்ன பண்ற வா வந்து வா கையடி வா இடி சின்ன விஷயத்தை பெருசாக்குறிய உன்னை திருத்தவே முடியாது இதையெல்லாம் நல்லா இடிச்சு சுத்தமா எடுத்துட்டு வா என்ன
ராஜா ராணி ரெண்டு பேர் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சா. அரசாங்கத்துல கொடுத்த 1 லட்சம் குடுக்கறியா இல்லையா? அத்த அத நான் அன்னைக்கு அவர் கையில குடுத்துட்டேனே. இங்க பாருடி, மரியாதையா 1 லட்சம் ரூபாய் குடுத்துரு. உன்ற பொண்ண கோதண்டத்துக்கு கொடுக்க சம்மதிச்சினா சரி, இல்ல உன்ற கண்ண அப்படி புரிக்கி போடுவேன். ஜாகிரத சொல்லுங்க. என் உயிரே போனாலும் சரி, கொடுத்து வாக்க மீற மாட்டேன். என்ன சொன்ன? வாக்கு மீற மாட்டியா? சாணி எடுத்துட்டு பசுமாட்ட நல்லா குளிப்பாட்டி தொட்டி நிறைய தண்ணிய ரொப்பி வைக்கணும். புரியுதா? அன்பில் நீராடி பெற்றோரின் அன்பில் நீராடி மலர்ந்த மகள் துன்பநிறுத்தி வென்று கருகும் கோலம் பாரடா காப்பாற்றுவார் யாரடா. பெற்றோரின் அன்பில் நீராடி மலர்ந்த மகள் சொல்லி பார்த்துட்டேன். முடிவு பண்ணியே ஆகணுமா? முடிவு பண்ணியே ஆகணும். Thank you.
நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. என் மகள் கீதாவை என் அப்பா அம்மாவிடம் அனுப்பிவிடுங்கள். அவளுக்கு திருமண வயது வந்ததும் என் அண்ணன் மகன் எங்களை திருமணம் செய்து வைக்கவும். இதுதான் என் கடைசி ஆசை. இப்படிக்கு பாவில் வேதனை மட்டுமே சுமந்து நின்ற அபாகியவதி லட்சுமி. நீங்க எல்லாரும் லட்டு வாங்கிட்டு விருந்து சாப்பிட்டுதான் போனோம். என்ன Thank you.
சாத்தியமா? இல்லம்மா. என்ன தப்பு பண்ண இவளை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே? நீங்க யாரு? இன்னொரு தடவை இந்த குழந்தை மேல கைய வச்சுங்க, உங்க கைய வெட்டிடுவேன். நீ என் கைய வெட்டிடுவியா? அம்மா அம்மா, ஏண்டி என்னாச்சு? நீங்க பாருமா, இந்த வேலைக்கார நாயி என் கைய வெட்டுவேன்னு சொல்றா. ஏண்டா தடியா, உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியா போச்சாக்கு. கொழுப்பு ஜாஸ்தியானது எனக்கு இல்ல, ஒண்ணுத்துக்கு உதவாம உட்கார்ந்து தண்ட சொருத்துன்னு இருக்க உன் பொண்ணுக்குதான். லட்சுமியம்மா, உங்க அத்தாங்கிறதுனால இவங்களை விடுற. இல்லனா இல்லீனா என்னடா பண்ணுவேன்? ஏய், இந்த கோட்டை கமலாமாவே யாரும் எதுவும் எதுவும் பண்ண முடியாது. வாய மூடுமா. ஆனானப்பட்ட ராஜா மகாராஜா எல்லாம் கோட்டையை கட்டி மண்ணை கவ்விட்டு போயிட்டாங்க. என்ன பெரிய கோட்டை உன்னது? இன்னும் ஒரு தடவை லட்சுமி அம்மாவுக்கு தொந்தரவு கொடுத்தீங்க, உங்க ரெண்டு பேர் தோலையும் உரிச்சு தவல் மாதிரி வாசிச்சிருவேன். ஜாக்கிரதா. சாந்தா, என்ன என்ன என்னாச்சு? நம்ம லட்சுமிக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. ஐய, கனவு கண்டு பயந்துட்டியா? லட்சுமிக்கு எதுவும் ஆகாது, அவன் புருஷ வீட்டுல நிம்மதியா இருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஒரு தடவை நம்ம லட்சுமியை போய் பார்த்து வந்துடலாம். அவளை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? அதான் வெங்கிட்ட அனுப்பிச்சிருக்கோம்ல, அவன் வரட்டும், அப்புறமா போய் பார்த்து வரலாம். சரி சரி, நீ முதல்ல நிம்மதியா படுத்துங்க. படு. பெற்றோரின் அன்பில் நீராடே வளர்ந்த மகள், துன்பநிருப்பி வெண்டு தருகும் கோலம் சாரடா, காப்பாற்றுவா யாரடா? பெற்றோரின் அன்பில் நீராடே வளர்ந்த மகள். மணந்த கணவன் இன்று ஒரு திருவீட்டிலே, பச்சை கிளியை அத்தை கழகு கொட்டி குதறி தின்னுதே, மடியில் வந்து சேரி என்று மரணம் உன்னை அழைத்துதே, என்னை நீயும் பிரிந்திடாதே என்று குழந்தை கதறுதே. தெய்வமே, ஏன் இந்த தண்டனை? யார் பாவமோ வாழ்விலே சோதனை? பெற்றோரின் அன்பில் நீராடி வளர்ந்த மகள்.
ஆறு மாசம் நான் வரலன்னதோ உனக்கு இன்னொருத்த தேவைப்பட்டா இல்ல? எனக்கு வேண்டியதெல்லாம் அவ இல்ல. அவன் கொடுக்கிற பணம். பணம்? நீ கேட்ட உடனே லட்ச லட்சமா கொண்டு வந்த உனக்கு வாரி கொட்டல? நீ கொட்டினது எனக்காக இல்ல, நான் கொடுக்கிற சுகத்துக்காக. நீ இத்தனை நாள் என் கூட பழகினதெல்லாம் வெறும் வெறும் நடிப்பா? நான் பழகினதெல்லாம் உண்மை நம்பினியே. நீ ஒரு முட்டாள். என்ன சொன்ன? நீ திட்டா திட்டு வாங்கிறதுக்கோ அடிச்ச அடி வாங்கிறதுக்கோ நான் ஒன்னும் கையால தாலி கட்டிக்கிட்டு பொண்டாட்டி இல்ல. நான் மட்டும் தப்பு பண்ணனா? நீ தப்பு பண்ணலையா? இல்ல, உன்னை விடக்கூடாது. விமலா, அவளுக்கு எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் வலிக்கு வரவே மாட்டேங்கிறா. அவளை பத்தி எதை சொன்னாலும் கிருஷ்ணன் நம்பவும் மாட்டேங்கிறான். விஷம் வச்சு கொண்டு வரலாமா? அம்மா, அந்த மாதிரி செஞ்சோம்னா கம்பி என்ன வேண்டியதா? அப்படியா? என்ன பண்றது அம்மா? இப்படி பண்ணலாமா? என்ன நீ சொல்றதும் சரிதா, அவன் நம்பவே நம்புவாளா? ஐயோ என்னம்மா, நீ அவனுக்கு எங்க அது தெரிய போகுது? நான் எப்படி நாடகம் ஆடுறேன்னு பாரு. சரி வா. லட்சுமி, அம்மா, எங்களை மன்னிச்சிருமா? மன்னிச்சிருமா லட்சுமி? இல்ல 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 இல்ல, நீ என்ற மகா லட்சுமி. நாங்க உனக்கு தொல்ல கொடுத்ததுக்கு ராத்திரி கனவுல நாக தேவதை வந்து லட்சுமி என்ற பக்த அவளையா சித்திரவதை பண்றீங்க? அது மட்டும் இல்லம்மா, முருங்க கம்பியால சோறு போட்டு எங்களை நெருப்புல தூக்கி போட்டுட்டாமா. அது நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலனா அடுத்த ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் நாயா பொறப்பீங்கன்னு எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாமா. லட்சுமி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருமா? எங்களை மன்னிச்சிருமா? அம்மா, நீ தடுத்து விடுமா? லக்ஷ்மி, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிச்சு எவ்வளவு நாளாச்சு? எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா? அம்மா, எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, தலையில தேய்ச்சுக்கணும். ஏய், நீ ஏன் உள்ள வந்த? ஏன் அப்படி சொல்ற? அவனுக்குன்னு யார் இருக்காங்க? அவன் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இங்க வந்த தப்பு என்ன? எடுத்துக்கப்பா. கீதா, பாமா குளிப்பாட்டி விடுற. கிருஷ்ணா, வந்துட்டியாப்பா? ராத்திரி பூரா நீ எங்க போயிருந்த? கிருஷ்ணா, நாம மோசம் போயிட்டுங்கன்னு நினைக்கவே இல்லடா. நம்ம வீட் மகாலட்சுமி மான மரியாதை எல்லாம் காதுல மறக்க வச்சுட்டாடா. நிறுத்துங்க, என்ன சொல்லுங்க? அதையே என்ற வாயால எப்படி சொல்றதுன்னு நீயே போய் ரூமுக்குள்ளார பாருவோ. அம்மா, நீ எல்லாம் எண்ணெய் ஆயிடுச்சம்மா, கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊத்துங்கம்மா. Thank you.
இந்த தப்பு செய்யல நான் இந்த தப்பு செய்யல அம்மா நான் இந்த தப்பு செய்யல நீ பேசி கேளுங்க அம்மா இப்படி மோசப்பட்டு எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டேம்மா கிருஷ்ணா உங்க மனைவியை நீங்க திட்டம் போட்டு கொலை பண்ணதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம் எஸ் சார் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என் சாவுக்கு யாரும் காரணமில்லை என் மகள் கீதாவை என் அப்பா அம்மாவிடம் அனுப்பிவிடுங்க அவளுக்கு திருமண வயது வந்ததும் என் அண்ணன் மகன் ரகுவை கீதாவுக்கு திருமணம் செய்து வைக்கவும் இதுதான் என் கடைசி ஆசை இப்படிக்கு வாழ்வில் வேதனை மட்டுமே சுமந்து நின்ற அபாகியவதி லட்சுமி இந்த லெட்டர் உங்க பொண்ணு எழுதியிருந்தாரு பாருங்க ஆமா இன்ஸ்பெக்டர் இந்த கையெழுத்து அவ்வளவுதான் I'm sorry இது தற்கொலை கேஸ் நாங்க அனாவசியமா தொந்தரவு கொடுத்தோம் Constable. Yes, sir. உயிரே போனாலும் சரி உங்களை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நான் யாருக்கு காட்டி கொடுக்க மாட்டேன் லட்சுமி
கெடுதல் செஞ்சு நீ உயிரோட இருந்தவர் காப்பாத்து, நீ செத்தப்புறம் கூட என்ன பண்ணிச்சு, மறுபடியும் என்ன காப்பாத்திட்ட லக்ஷ்மி, மறுபடியும் என்ன மாதிரி ஆள் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, நீங்க யாரும் தூக்காதீங்க. வாழ்நாள் பூரா நான் பண்ண பாவத்தை எல்லாம் அவ சுமந்தா. இந்த இறுதி யாத்திரையிலேயாவது அவ பாரத்தை நான் சுமந்து என் கடனை தீர்த்துக்கிறேன். வந்தானே தெய்வம் என்று தியாகம் செய்த பெண்மணி, துக்கத்தாலே நிரந்தரமாய் தூங்குகிறாளே கண்மணி, உன்னை நம்பி வாழ்ந்த இவளை காக்க மறந்த பாவியே, குடும்ப விளக்கை ஏற்க வாழ்ந்த குல விளக்கு சாய்ந்ததே, மந்தியில் கைகளில் மாலையாய் ஜீவனை விட்டது தெய்வீக தேவதை. Thank you.
ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில் இருப்பது இரத்த பந்தம். உற்றார் உறவினர் இடையில் இருப்பது சொந்த பந்தம். ஆனால் பேசத் தெரியாத நாகதேவிக்கும் பேசத் தெரிந்தும் வாழ்நாள் முழுவதும் உமையாகவே வாழ்ந்த லட்சுமிக்கும் இடையில் உருவான இந்த புனிதமான பந்தம்தான் நாகபந்தம். நாகபந்தம் நாகபந்தம் நாகபந்தம்.